ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் குழந்தைகள் சடலமாக மீட்பு. கதவை திறந்ததும் குப் என்று வீசிய துர்நாற்றம். அதிர்ந்து போன அக்கம் பக்கத்தினர். நடந்தது என்ன? அரியலூர் மாவட்டம் பனவனேரி பகுதியை சேர்ந்தவர் ராஜா, இவருடைய மனைவி பானுமதி. ராஜா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. ராஜாவோட மனைவியான பானுமதியும் தன்னோட மூன்று மகன்களோடையும் தனியா வசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பானுமதியோட வீடு கடந்த இரண்டு நாட்களா பூட்டியே கிடந்திருக்கு. இதனால சந்தேகித்த அக்கம் பக்கத்தினர் பானுமதியோட வீட்டுக்கு போய் பாத்திருக்காங்க. அப்போ வீடு உள் பக்கமா பூட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா கதவை உடைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மீன் சுருட்டி போலீசாருக்கு மக்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்து கதவை உடைச்சு பாத்திருக்காங்க. குழந்தைகள் தரையிலும் தாய் பானுமதி விபரீத முடிவு எடுத்த நிலையில் குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த ரெண்டு நாட்களா வீடு பூட்டி இருந்த நிலையில நாலு பேருமே சடலமா மீட்டெடுக்கப்பட்ட இந்த காட்சி பார்த்தவங்கள ரொம்ப அதிர செஞ்சிருக்கு. நாலு பேரோட உடலை கைப்பற்றி ஜெயங்கொண்டான் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க மீன் சுருட்டி போலீசார். இப்ப விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. எதனால இது நடந்தது? இது கொலையா இல்ல வேற ஏதேனும் விபரீதமான முடிவா அப்படிங்கறத இப்போ போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. குழந்தைகள் மூன்று பேரையும் கொலை செய்துவிட்டு தாய் விபரீத முடிவு எடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் தகவல்கள் மேற்கொண்ட விசாரணை தெரிய வரும் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதே சமயத்துல அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.